திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அடுத்த வீரலூர் பகுதியில் மாற்று சாதியைச் சேர்ந்தவர்கள் சிலர் சமீபத்தில் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டனர். இந்த வன்முறை சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய தலைவர் மேனாள் நீதியரசர் பி ஆர் சிவக்குமார் அவர்கள் சம்பவம் நடைபெற்ற கிராமத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினார். அப்போது பொதுப்பாதையிலேயே பட்டியலின மக்களின் சடலம் எடுத்து செல்லப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அவர்களுக்கான நிவாரணம் உடனே வழங்கப்பட வேண்டும் என்றும், இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் பட்டியலின மக்களுக்கு மளிகைப் பொருள் ஆகியவற்றை விற்பனை செய்ய மறுப்பது குறித்தும் அதிகாரிகளின் கவனத்திற்கு விசிகவினர் எடுத்துச் சென்றனர். அதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க தனி ஆணையம் அமைக்க ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்முறையை நிகழ்த்திய சாதி வெறியர்களை கண்டித்து ஜனவரி 21 மாலை 3 அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விசிக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் பூ செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.